ஓசூரை அடுத்துள்ள கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் நீரில் ஐந்தாவது நாளாக குவியல் குவியலாக நுரை பொங்கி வருகிறது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்முகில் இணைகிறார். கார்முகில், விவரங்கள். ஒசூர் அடுத்த கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் நீரில் வந்து ஐந்தாவது நாளாக குயில் குயிலாக நுரையாக காணப்படுகிறது. நீர் வெளியேற்றம் குறைத்த போதும் குறையாத ரசாயன நூறு வெளியேறிக் கொண்டிருக்கிறதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் சிக்பல்லாபூர் மாவட்டம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறானது அம்மாநிலத்தில் 114 கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக சுமார் 320 கிலோமீட்டர் பயணித்து வங்கக்கடலில் சங்கமடைக்கிறது இந்த தென்பெண்ணை ஆறு. கர்நாடக மாநிலம் பெங்களூர் பெருநகர கழிவுகளில் வரக்கூடிய கழிவுகளானது வரத்தூர் ஏரியில் வந்து சங்கமித்து அங்கிருந்து தென்பெண்ணை ஆற்றில் இந்த நீரானது கலக்கப்படுகிறது. அவ்வாறு கலக்கப்படக்கூடிய அந்த தென்பெண்ணை ஆற்றில் ஆற்றங்கரையோரம் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த ரசாயன கழிவுகளும் தொடர்ந்து வந்து வெளியேற்றப்படுகிறது. மழைக்காலங்களில் இதுபோல் வந்து ரசாயன கழிவுகள் வெளியேற்றப்படுவதால் மாசடைந்து தென்பெண்ணை ஆறு வந்து துர்நாற்றம் அடிக்கிறது. கடந்த 4 நாட்களாக தென்பெண்ணை ஆற்றில் வந்து சுமார் 400 முதல் 560 கனடி வரை தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டது. ஆனால் இன்று வந்து வினாடிக்கு 240 கனடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படக்கூடிய இந்த நிலையில் வந்து தொடர்ந்து வந்து கருநிறத்தில் வரக்கூடிய அந்த நீர் வந்து சுமார் 2 அடி உயரத்துக்கு நுரையாக நுரையாக பொங்கி மேகங்களை போல் நகர்ந்து செல்கிறது. இவ்வாறு நகர்ந்து செல்லக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய மாசடைந்த நுரையை பார்க்கும் போது விவசாயிகள் வந்து தொடர்ந்து கலக்கத்திலே உள்ளனர். கடந்த காலங்களில் வந்து தென்பெண்ணை ஆற்றிலிருந்து மாசடைந்த நீரை வந்துட்டு பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி கர்நாடகா தமிழ்நாடு 2 மாநில அரசுகளும் கொண்டு சென்றனர் அதிகாரிகள். ஆனால் அதற்கான விளக்கங்கள் இதுவரை வந்து விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தவில்லை. எனவே இதை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.